சொன்னா கேட்க மாட்டியா இல்ல சொன்னா கேட்க மாட்டியாங்கற இது லெந்த் டேஸ் 40 நாள் கறிமீன் எதுவும் கிடையாது நானே சாப்பிட மாட்டேன் உனக்கு எப்படி தருவேன் நானு நானே சாம்பார் பருப்பு தான் வச்சு சாப்பிட்டு இருக்கேன் வீட்ல இருக்க எல்லாரும் அதான் சாப்பிடுறாங்க உனக்கு மட்டும் பரிசுத்தம்னா எல்லாருக்கும் பரிசுத்தம் தான் உடம்பு மட்டும் வெள்ளையா இருந்தா போதாது மனசும் வெள்ளையா இருக்கணும் ஆமா நீ சாகவே கிடந்தாலும் சாம்பார் சாதம் தான் ஈஸ்டர் வரைக்கும் இடியா பண்ணா ஆமா பாப்பா நின்னுல இருந்து ஆரம்பிக்குது இந்த 40 நாளைக்கு எதுவும் தொட முடியாது சரி 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 நான் யார்கிட்ட பேசிட்டேன் அவர்கிட்ட நான் தான் லாஸ்ட் டைம் அவர்கிட்ட பேசிட்டேன்ல பின்ன இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு சரி 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 வை 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 ஏய் என்னடா இதை தூக்கி தர என்னண்ணே பிராண்டுக்கு மாத்திட்டீங்களா போடா பிராண்டை மாத்திட்டேனா பரம்பரை பரம்பரை இதே பிராண்டு தானே நாங்கள் அடிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் கருப்பு சட்டையும் தாடியும் பார்த்தா தெரியலையா கஸ்தி நாள்ரா 40 நாள் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் அப்போ அந்த 200 எதுக்கு வச்சியே அது போன மாசம் உள்ள பாக்கிடா ஓ சரி நீ வேற டேங்க வா ஆட்கள் இருக்கும்போது இந்த கேள படுத்துறாதடா ஆ சரி சரி அண்ணனுக்குன்ட்டு ஊருக்குல ஒரு மரியாதை இருக்கா இல்லையா ஆ சரியா சானிடைசர் இருக்கா ஆ இந்த இருக்குனே நல்ல ஆளுப்பா நீ விட்டு அண்ணனை கேள படுத்தி போ போல ச்சே அப்படிலாம் இல்லனே பாட்டு பிடிச்சிட்டு போறான் கட்டி நல்ல இலை நல்ல இலை ஏம்மா பூ வாங்கிக்கமா வேண்டாம் 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 வாங்குதாயோ அக்காவுக்கு ஒரு வியாபாரம் ஆகும்லாம்மா இல்லைம்மா கஸ்தி நாளில் போனியே இல்லைம்மா ரெண்டு முளம் வாங்குதாய் இல்லைம்மா கஸ்தி நாளில் 40 நாள் நாங்கள் வைக்க மாட்டோம் அதனால தான் வேண்டாம் பூ வைக்க மாட்டாள்வளாம் ஆனால் மேக்கப் மட்டும் சோவத்துக்கு சுண்ணாம்பு அடித்த மாதிரி என்னடி ட்ரெஸ் நல்லா போட்டிருக்க பூ வச்சா இன்னும் அழகா இருக்கும்ல அது இல்லடி இது வந்து தவக்காலம்ல நாங்க தவக்காலத்துல பூ வைக்க மாட்டோம் அந்த பூ வாங்குற செலவருக்கு பத்தியா அதை நாங்க மொத்தமா சேர்த்து வச்சு உண்டியல்ல போட்டு சிவருப்பு காணிக்கையா சர்ச்சில் படைச்சிருவோம் அது சின்ன வயசுல பழகிட்டோம் பத்தியா அதனால பூலாம் வைக்க மாட்டோம் சே சூப்பர் டி இப்படி ஏசப்பாக்கு பிரியமான காரியம்லாம் நீ செஞ்சனா ஏசப்பாக்கு உன் மேல இருக்கிற அன்பு அதிகமாகும்ல சார் என்ன சாப்பிடுறீங்க என்னெல்லாம் இருக்கு சார் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ப்ரான் பிரியாணி பீஃப் பிரியாணி சார் சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ சார் சைடிஷ் வந்து சிக்கன் 65 சிக்கன் தந்தூரி சில்லி சிக்கன் பெப்பர் சிக்கன் அடுத்து குடல் ஈரல் இரத்த பொரியல் சே ஏன் சார் சாரிப்பா இல்லையா ஒரே வன்முறையாக இருக்குது நானே இந்த 40 நாள் தவ காலத்தில் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன் என் கல்யாணத்தை கூட தவ காலத்தில் வைக்கக்கூடாதுன்னு ஈஸ்டர் கழிச்சு வச்சுருக்கேன் நீ வேற ரத்த பொரியல் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஒரு தயிர் சாதம் மட்டும் கொண்டாங்க சரியா தயிர் சோறா பிரதர் சிஸ்டர் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் பிரதர்
உங்கள் இலையில் என்ன இருக்கணும், சிஸ்டர் உங்கள் தலையில் என்ன இருக்கணும். ஆண்டவர் பார்க்குறது இல்லை, அவர் உங்கள் உள்ளத்தை தான் பார்க்குறாரு. உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு பிரியமானதாக வச்சுக்கோங்க, அதுவும் இந்த 40 நாள் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வச்சுக்கோங்க, அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். சரியா? தேங்க்யூ. அது நாளும் நாங்கள் யாரும் போ வைக்க மாட்டோம், புது ட்ரெஸ் போட மாட்டோம், கறி சாப்பிட மாட்டோம், சரக்கு அடிக்க மாட்டோம். ஒன்லி 40 நாள் மட்டும்தான், அதுவும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளியில் மட்டும்தான். அப்புறம் போங்கடா நீங்களும் உங்கள் ஃபாஸ்டிங்கும் அப்படின்னு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறதுனால என்னங்க இங்கே பிரயோஜனம்? ஸோ வெளிப்புற அலங்கரிப்பினாலும் ஏதோ நாட்களை முக்கியப்படுத்துறதுனாலும் இங்கே எந்த பிரயோஜனமும் இல்லை. உட்புற அலங்கரிப்பும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவரோடு கூட வாழ்கிறதும் அவரை போல மாறுறதும் தாங்க இங்கே ரொம்ப பிரயோஜனம். ஸோ ப்ரேயர் ரொம்ப சீக்கிரட்டாக மாறட்டும், பாவத்தை ஜெயிக்கக்கூடிய டார்கெட்டாக அமையட்டும், பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்ணட்டும், தேவ உறவு பில்ட் ஆகட்டும். அப்புறம் ஃபாஸ்டிங் வகுத்துக்கு மட்டும் போட்டால் போதாது, ஆடம்பரமான மனசுக்கும் கண்டதை பார்க்குற கண்ணுக்கும் கேவலமான ஆசைக்கும் போடணும். லாஸ்டாக கிவிங், எல்லாரும் பார்க்குற மாதிரி உதவி செய்கிறது உதவி இல்லை, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாத மாதிரி கொடுக்கறது தான் உதவி. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வேதத்தை தியானிக்க யாரும் நேரத்தை ஒதுக்கலை, வசனத்துக்கு கீழ்ப்படிய யாருக்கும் இங்கே விருப்பமே இல்லை, அதனாலதான் மதத்தையும் மனுஷனையும் ஃபாலோ பண்ணது போதும். பிளீஸ் ஸ்டாப். இனிமேலாவது வேதத்தை ஆவியானவரோட துணையோட படிச்சு அதுல இயேசு சொல்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிதாவோட சித்தத்தை செய்ய ஆரம்பிப்போம், தேவ உறவை கொஞ்சம் கூட புதுப்பிப்போம். சுத்தாவியே அணல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீ, ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீ. தத்தா